இப்போ இந்த இன்ஸ்டாகிராம்ல இந்த பர்சனல் பிராண்டிங் பத்தி என்ன நினைக்கிறீர்கள்? எப்படி எதுனா ராகுல் எம் இருக்குன்னு ஒரு கிரியேட்டர் இருக்காரு. இந்த மாதிரிங்க எனக்கு இந்த மாதிரி இப்போ பிஸ்னஸ் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் நான் இது பண்றதுக்கு. அவர் என்ன சொன்னார்னா, நீங்க விக்டரியா பாக்குறீங்க, எனக்கு ஃபண்டர்ஸ் நினைச்சேன். இந்த கிரியேட்டர் ஈகோ சிஸ்டத்துக்கு அது எனக்கு த்ரெட்டா நான் பாக்குறேன். பாக்குறவங்க பாக்க போறாங்க, இல்லைன்னா தாண்டி போக போறாங்க. பாவங்க அவங்க ஏமாத்துறாங்க. அது அதுல உட்காந்து பேசுறவங்க தான் பாவம். இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஓ, இவங்க வந்து ஆக்சுவலி நாலேஜ் இருக்குன்னு நம்பி யாராவது போனாங்கன்னா ஏமாந்துருவாங்க. இன்டர்நெட்டே எப்படி பாக்குறேன்னா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் 100x ஆஃப் வாட் இஸ் இன் ரியல் வேர்ல்ட். கரெக்ட். இங்கே வந்து ரியல் வேர்ல்டில் ஒருத்தர் சர்வே ஆக முடியும்னா, இங்கே வந்து 100 times அதை விட ஒருத்தர் இருந்தால் தான் இங்கே சர்வே ஆக முடியும். பட் ஆனால் இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய காசு இருக்குதுங்களே. இன்ஸ்டாகிராமில் நிறைய நிறைய காசு இருக்கு. இப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த பர்சனல் பிராண்டிங் பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? எப்படி எது எனக்கு வந்து அதுல நிறைய விமர்சனங்கள் இருக்குது. இப்படி உட்காந்து, ஆமா இப்படி இப்படி உட்காந்து, ஆமா இங்க இப்படி உட்காந்து பேசுவோம். நான் யூடியூப் எப்படி பார்க்கறேன்னா, இஸ் இட் நான் இது எப்படி கேக்கு, நான் இது ஒரு டவுட்டா கேக்குறேன். சோ நீங்க வந்து நிறைய பேருக்கு இந்த பர்சனல் பிராண்டிங் எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஐயோ, சரி, ஓகே, சொல்லுங்க. நானும் அதை பண்ணிருக்கேன். வி ஆர் ஆல்சோ டூயிங் தட் இன் அவர் கம்பெனி. இது வந்து பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகிற ப்ராபபிலிட்டி இருக்குல்ல, அதில் வந்து நான் இதை பார்த்துட்டு இருக்கிறேன். நிறைய பேருக்கே கூட அட்ரஸ் பண்ணுறேன். அதுக்கு வந்து உங்களோட இன்வால்மெண்ட் நிறைய தேவை. நீங்கள் ஒரு பர்சனல் பிராண்டிங் எனக்கு நான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு மேஜிக் மாதிரி பண்ணிட முடியாது. அதில் கொஞ்சம் கண்டென்ட் கிரியேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அதில் சக்சீட் ஆக முடியும்னு நான் நினைக்கிறேன். வாட் யூ திங்க்? எனக்கு இருங்க, நான் ஏங்கேருந்து கேட்க மாதிரி சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ என்ன மேட்ருனா, இப்போ நான் யூடியூப் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ உங்களுக்கு ஃபிட்னஸ் பிடிக்கும், ஃபிட்னஸ் அதுவும் கண்டென்ட் பண்ணிங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து பொதுவாக வீடியோ பண்ண எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு எனக்கு நியூஸ் கிடையாது. இது ஜென்ரலாக பண்ணுறீங்க, ஜென்ரல் ஆடியன்ஸ். எனக்கு டெக் பிடிக்கும், ஆனால் டெக் பற்றி பேச ஆரம்பித்தேன், அப்படியே வந்து நீங்களும் ஜென்ரல் ஆடியன்ஸ் தான் வந்துருக்கீங்க. இப்போ ஆந்தவே, ஆமாம், ஆந்தவே வச்சுக்கேன், ஆந்தவே. பட் டெக்கோட பேசுகிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். வச்சுக்கலாம், அந்த போயிடும் கொஞ்சம் நல்லா. ஓகே. ஸோ இப்போ என்னென்னா, எல்லாருக்குமே ஒரு பேஷன் ஒன்று இருக்குது. அதில் ஏதாவது ஒரு இது இது எப்படின்னா, ஏதாவது இப்போ இன்றைக்கி எந்த வந்தாலுமே எண்ட் ஆஃப் த டே, நான் நடுவில் ஆக்சுவலாக வந்து நான் வந்து ராகுல் எம் இருக்குன்னு ஒரு கிரியேட் இருக்காரு, ஓகேங்களா? அவர்கிட்ட வந்து நான் பேசிட்டு இருக்கும் போது சொன்னேன், இந்த மாதிரிங்க எனக்கு இந்த மாதிரி இப்போ பிஸ்னஸ் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் இது பண்ணுறதுக்குன்னா, அவர் என்ன சொன்னார்னா, கண்டக கிருஷ்ணை விட்டு போய் அதை முதல்ல பாருங்க அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன், எங்க கண்டக கிருஷ்ணை விட்டுலாம் போக முடியாது, கேட்டேன். அதை விட்டு நான் இங்கே வருவேன், இதை விட்டு அங்கே போக மாட்டேன், எனக்கு இதுதான் முக்கியம். ஏங்க அப்படி பண்ண முடியாது, உங்களுக்கு அதுதான் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணால் நீங்கள் அங்கே போய் தான் ஆகணும் அப்படின்னா. எனக்கு ரெவன்யூ முக்கியம் இல்லைங்க, எனக்கு கண்டென்ட் கிரியேஷன் தாங்க முக்கியம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் நான் எடுப்பேன், ஓகேங்களா? எனக்கு முதல்ல கண்டென்ட் கிரியேஷன், என் கண்டென்ட் கிரியேஷனாக நான் யூடியூப்பில் வீடியோ பண்ணுறது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் மீதி எல்லான்றதான் என்னோடய ஒரு கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்குது இன்ன வரைக்குமே. பட் ஆனால் இது வந்து எப்படின்னா, இது வைஸ் வர்சா பிஸ்னஸ்க்காக கொண்டு வர ஒன்றா இருக்குது. இது வந்து எனக்கு ஆஸ் அ கிரியேட்டராக எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. நிறைய entrepreneurs வந்து வெளியே they are able to brand themselves. அதுல பாசிட்டிவ் பாக்குறேன். நான் ஒரு சில ஸ்டோரி சொல்கிறேன் இந்த பர்சனல் பிராண்டிங் ஆஸ்பெக்டில். ஸோ ஒருத்தர் இருக்காரு, ஸோ ஹீ அவர் வந்து ஒரு 200 to 250K ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்தார். அதை வச்சு அவர் ஃபண்டிங் ரைஸ் பண்ணியிருக்காரு, ஓகேயா? அதை நான் ஒரு விக்டரியா பார்க்குறேன், ஓகேயா? ஸோ நீங்கள் விக்டரியா பார்க்குறீங்க, எனக்கு ஃபண்டர்ஸ் நினைச்சா நமக்கு தெரியாது. அது என்ன, பட் பர்சனல் பிராண்டிங் பற்றி பேசும்போது இது ஒர்க் ஆகிறதுக்கு இப்படி ஒரு மெத்தட் இருக்குது. ரெண்டாவது மெத்தட் என்னென்னா, இன்னொருத்தர் அவரோட சர்வீஸ்க்கு 5 lakhs சார்ஜ் பண்ணுறாரு, ஓகேயா? ஸோ
வித்தின் ஜஸ்ட் வந்து ஒன் கிளைண்ட் அவர் வந்து சைன் பண்ணாலே மாதத்துக்கு ஹீஸ் மேக்கிங் 4x த ரிட்டர்ன்ஸ். பட் வந்து இதே ஒரு இயருக்கு அவர் பேக் டு பேக் வந்து அந்த கிளைண்ட்ஸ் எடுக்கும்போது திங்க் ஆஃப் த ஆர்ஓஐ. இன்னொரு மேட்டர் என்னன்னா, இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாருமே நான் வந்து ஒரு டிஜிட்டல் அசெட்டாக பார்க்குறேன். விச் மீன்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்குறது எப்படியோ, இல்லை வந்து ஒரு கோல்டு வாங்குறது எப்படியோ, அந்த மாதிரி ஆன்லைனில் உங்களுக்கான ஒரு பீப்புளை நீங்கள் வந்து கேதர் பண்ணுற ஒரு விஷயமா பார்க்குறேன். இப்போ வந்து யூ ஹாவ் அ டிஜிட்டல் அசெட் ஆஃப் 7 மில்லியன், யூ ஹாவ் அ டிஜிட்டல் அசெட் ஆஃப் 1.5 மில்லியன். அதே மாதிரி தான் எல்லாருக்கும் அந்த டிஜிட்டல் அசெட்டை நீங்கள் இன்னைக்கு கேபிட்டலைஸ் பண்ணலனாலும் என்றைக்கு வேணால் கேபிட்டலைஸ் பண்ணலாம். இல்லைங்க, எனக்கு அந்த திருப்பி இருக்க ப்ராப்ளம்னா, நான் வந்து யூடியூப்பில் வந்தது வந்து எனக்கு ஒரு விஷயம் தெரியாது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்தேன். இங்கே என்னன்னா, எண்டுக்கு இது என்னன்னா, ஸோ நான் ரீஃப்ரேம் பண்ணுறேன் இதை. ஸோ பாயிண்ட் எங்கே வந்து நிற்கிறோன்னா, இன்னைக்கு வந்து யூடியூப்லேருந்து எனக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. நான் வந்து மானிட்டைஸ் எனக்கு வந்து யூடியூப்லேருந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. யூடியூப்பில் வந்து என்னை ஒரே விஷயம் வந்து நான் வீடியோ மேக் பண்ணலாம் பார்ப்பாங்க, அதை தாண்டி எதுவுமே எனக்கு யூடியூப்லேருந்து கிடைக்கல அப்படின்னா நான் ஸ்டில் இதை பண்ணுவேன். நந்தா சிங் நந்தா வில் டூ த சேம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவன் உள்ளே வர்றதுக்கு காரணமே நான் சம்பாதிக்கணும்னு. அந்த சைக்கிள் வந்து தலைகீழங்க மாறுதுலன்னு அப்படி இருக்காது. ஸோ பிஸ்னஸ் ஓனர்ஸோட சைக்காலஜி எப்படி இருக்கும்னா, நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், பிஸ்னஸ் இஸ் மை மெயின் ப்ரையாரிட்டி. இப்போ இந்த பிஸ்னஸுக்கு லீடு ஜென்ரேட் பண்ணணும், இல்லை இந்த பிஸ்னஸோட பிராண்ட் விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றப்ப அவங்க கண்டென்ட் கிரியேஷன்ன்றது மார்க்கெட்டிங் ஆங்கிளில் பார்ப்பாங்க. அதுதான் எனக்கு என்னன்னா, இந்த கிரியேட்டரு ஈகோ சிஸ்டத்துக்கு அது எனக்கு த்ரெட்டாக நான் பார்க்குறேன். இல்ல, அது வந்து த்ரெட் கிடையாது. இதை நான் எப்படி சொல்றேன், இல்ல அது வந்து எப்படி சொல்றது, அது சம்மந்தமே இல்லாமல் புதுசாக ஒன்று முளைச்சி வர மாதிரி இருக்கு. சரி, ஆமாம், அது பிரான்ச்சஸ் எப்போவுமே ஒரு நான் அது என்ன நான் அழகாக சொல்கிறேன், நான் என்ன அழகாக கவனிச்சிருக்கேன்னா, சின்ஸ் வி டூ தட் ஆல்சோ, என்னைக்கு வந்து ஒரு ஓனர் வந்து கேமரா முன்னாடி உட்காந்து இதுதான் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் வாங்குங்கன்னு சொல்கிறாங்களோ, அப்போ மக்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்டபிலிட்டினும் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு மாடல் வந்து அவங்க சொல்கிறது கிடையாது, அவங்க ஓனர் வந்து சொல்கிறாங்க. இதை வேறு விதத்துலையும் சொல்லலாம், இன்கார்பரேட் பண்ணி சொல்லலாம், டிஃப்ரெண்ட் வேஸ் ஆகுது. பட் அவங்க ஓன் பண்ணி சொல்கிறப்ப அதுக்கு ஒரு ட்ரஸ்டபிலிட்டி. ஆனால் விழுந்தாங்கன்னா பயங்கரமாக அடி வாங்குவாங்க, ஏதாவது ஃபேக் ஆகிடுச்சு, ஏதாவது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பிரச்சனை பெருசு. பட் அந்த ட்ரஸ்டபிலிட்டி அதிகம். இலான் மஸ்க் மாதிரி தான், இலான் மஸ்க் வந்து அவனை தானே ஃபுல்லாக பிராண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹீஸ் இது ஏங்க, இது ஓகேங்க, நான் இந்த பர்சனல் பிராண்டிங் கரெக்டாக பண்ணுறாங்களே, மோசமாக பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது என்ன மாதிரி, அது என்ன மாதிரி வந்து எப்படி இருக்குன்னா, அவங்ககிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க, அவங்க அதை ஒப்பிப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஏதாவது ஒரு நீஸ் ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சொல்லுங்க, எது ஃபிட்னஸ்லேயே சொல்லுங்க, ஃபிட்னஸ்லேயே நாங்களே வச்சிருக்கோம் பர்சனல் ப்ராண்ட். ஓகேங்களா, ஏங்க நீங்களே உங்களுக்கு கம்பெனி நீங்களே போட்டு கேட்குறேன். இல்லை ஆனால் அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க, ஒரு சில ஆட்கள்லாம் நான் சொல்கிறேன். இல்லை இல்லை, எப்படி நான் சொல்கிறேன் பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட தான் தொப்பையில் இருக்க கொழுப்பை குறைக்கணும்னா காலையில் எழுந்தோடனே இதை பண்ணுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல எழுந்துக்கங்க, கீழே உக்காருங்க, அப்புறம் எழுந்துருங்க, திருப்பி உக்காருங்க, இது 5 தடவை பண்ணுங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, காலை எழுந்து சுடுதுனி, ஆ இப்போ வந்து என்னென்னா, இப்போ வந்து என்னென்னா, அடுத்து வந்து இப்போ வந்து இதை இந்த இன்ஃபர்ம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா இந்த ரீலை சேவ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு. சரி ஓகே, இதில் என்ன பிரச்சனை இருக்குது? இவன் இதே டோன்ல தான் சொல்லுவாங்க. ஓகே ஃபைன், ஆனா வந்து அவங்கள பாக்குறவங்க பார்க்க போறாங்க, இல்லைன்னா தாண்டி போக போறாங்க. பாவங்க அவங்க ஏமாத்துறாங்க, அதுல உட்காந்து பேசுறவங்க தான் பாவம். இருங்க வெயிட் பண்ணுங்க. ஓ, இவங்க வந்து அவங்கள வந்து ஒரு உங்களுக்கு ஒரு இதுக்குள்ள வந்து உட்காந்தீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லி ஏமாத்தி உட்கார வச்சிருக்காங்க. இல்லங்க, இது ரெண்டு விதத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, இப்ப ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்ப வந்து இதே மாதிரி பர்சனல் பிராண்டிங் பண்றேன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் ஒரு தப்பான ஃபிட்னஸ் ட்ரெயினருக்கு இந்த பண்ணி விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இமேஜின், ஒரு 4 பேர் அவங்கள பார்த்துட்டு இவர் இவ்வளோ சொல்கிறாரு, இவருக்கு உண்மையிலே விஷயம் தெரியும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு கிளைண்டாக ஜாயின் பண்ணும்போது அவர் அங்கே தப்பாக கைட் பண்ணிட்டாருன்னா அது ஆடியன்ஸுக்கே ஒரு பிரச்சனை. ஸோ இந்த ஆங்கிளில் இது வந்து தப்பு தான். அண்ட் இந்த பர்சனல் பிராண்டிங்கே சுத்தமாக இன்வால்மெண்ட்டே இல்லாமல் பண்ணுறவங்களும் இருக்காங்க, இன்வால்மெண்ட்டோட பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதில் இது ஒன்று இருக்கு, கண்டென்ட் எழுதுறதோ அந்த பர்சனல் பிராண்டிங் பண்ணுற கம்பெனி அப்படி இருக்கும். என்ன ஆகுதுன்னா, உண்மையாகவே அவங்களுக்கு தெரியலன்னு வைங்களேன், அங்கே பிரச்சனையாகுது. ஏன்னா அவங்கள நம்பி, அவங்கள கிரியேட்டர் நம்பி, இல்லை அவங்களுக்கு ஆக்சுவலி நாலேஜ் இருக்குன்னு நம்பி யாராவது போனாங்கன்னா ஏமாந்துருவாங்க. இல்லை, ஐ திங்க் இது வந்து ஒரு ஐ கெட் த கன்சர்ன். நீங்கள் முதல்ல சொன்னீங்க தெரியுமா, அந்த பிஸ்னஸ் ஓனர் கண்டென்ட் கிரியேஷன் மேலே ஒரு இது இல்லாமல் பண்ண முடியாது. அதுதான் உண்மை, அது இல்லை ஒத்துக்கிறேன். ஆனால் வந்து இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, இது பெருசாகிட்டே தான் போகுது. இட்ஸ் பிஸ்னஸ், இட்ஸ் அன் இண்டஸ்ட்ரி. இட் ஜஸ்ட் ஷோஸ் இன்டர்நெட் எவ்வளோ பெருசாகிட்டு இருக்கு. இன்றைக்கி ஒருத்தன் பிஸ்னஸ் பண்ணோன்னா வேறு வழியில் இன்டர்நெட்டில் தானே வந்து உட்காந்து பேச வேண்டிய நிலைமைக்கு இன்டர்நெட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு சொல்யூஷன் என்னென்னா, அந்த பர்சனல் பிராண்டிங் பண்ணுறவங்களும் சரி, அந்த கிரியேட்டர் ஆகணும்னு நினைக்கிறவனும் சரி, ஆத்தென்டிசிட்டி கொஞ்சமாச்சும் இருக்கணும், அண்ட் எத்திக்ஸ்ன்றது கொஞ்சம் இருக்கணும். இல்லை, இன்டர்நெட் வந்து எப்படி நான் பார்க்குறேன்னா, இன்டர்நெட்டே எப்படி பார்க்குறேன்னா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்,
100x ஆஃப் வாட் இஸ் இன் ரியல் வேர்ல்டு. கரெக்ட். இங்கே வந்து ரியல் வேர்ல்டில் ஒருத்தன் சர்வே ஆக முடியும்னா இங்கே வந்து 100 times அதை விட ஒருத்தன் இருந்தால் தான் இங்கே சர்வே ஆக முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ சர்வே ஆக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த அந்த வேர்ல்டு வந்து ரீஷேப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த சிஸ்டமும் இங்கே வர்றப்போ இந்த பிரச்சனை இப்போ நம்மளே அட்ரஸ் பண்ணுறோம்ல. இது வந்து ஒரு 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 இந்த கல்லை செதுக்கிறதுல இது ஒரு உளி அடி. இது இந்த மாதிரி இது செதுக்கி செதுக்கி அதுவுமே ஒரு ஃபார்முக்கு வருங்கிறத வந்து நான் நம்புகிறேன். இன்ஸ்டாகிராம் ஈஸின்னு பாப்பாங்க.